இரண்டு தம்பதி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு மாலா என்ற மகளும் மதன் என்ற மகனும் இருந்தார்கள். விசு மரம் மறக்கும் தொழில் செய்து வந்தார். சில நாட்கள் கழித்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது மாரடைப்பு காரணமாக விசு இறந்துவிட்டார். வருமானமேற்றி தவித்த குடும்பம் பிள்ளைகளை நன்றாக வளர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சுமதி சில வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலைகள் செய்து வந்தார். அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து குடும்பம் நடத்தி வந்தார்கள். நாட்கள் கடந்தது. மகனோ திருமண வயதை எட்டினார். மகனோ மது பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார். மகனும் திருமண செலவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த தாய் தாங்கள் குடியிருந்த வீட்டை விட்டு திருமணத்தை நடத்தினார். பின்பு தாயும் மகனும் வாடகை வீட்டில் வசித்து வந்தார்கள். தாய் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். பணத்தை சிறிது சிறிது சேமித்து வைத்து சில வருடம் கழித்து தங்களுக்கு என்று ஒரு வீட்டை கட்டினார்கள். தன் மகனுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். சந்தோஷமாக போய்கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அவன் மனைவி திடீரென்று மயங்கி விழுந்தாள். உடனே அவளை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அவளை பரிசோதித்த மருத்துவர் அவளுக்கு இருதயத்தில் அடைப்பு இருப்பதாகவும் உடனே அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே அவளை காப்பாற்ற முடியும் எனவும் கூறிவிட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் தாயும் மகனும் யோசித்தார்கள். அவர்கள் கட்டிய வீட்டை அடமானம் வைத்து அதில் கிடைத்த பணத்தை வைத்து மருத்துவ செலவுகளை பார்த்து கொண்டனர். மனைவி வீட்டிற்கு அழைத்து வந்து அவளுக்கு தேவையானது எல்லாம்